தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் சரியான பாடத்தை தெரிவிப்பார்கள். இது ஆட்சியில் இருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த மக்கள் ஓட்டு அளிக்க மாட்டார்கள். நாங்கள் கூட 2019 ஆட்சியில் தான் இருந்தோம். நாங்கள் வந்து பல இடத்தில் வெற்றி பெற முடியாமல் கொண்டு விடார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் மே 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தேர்தல் பணி ஆற்றுகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் என்று ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் எத்தனை எப்படி இப்படியெல்லாம் திட்டங்கள் வகுத்தால் கூட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைவிருக்கிற தலைமையில்தான் 40 இடங்களிலும் புரட்சி தலைவி அம்மார்கள் 40 நமதி என்று சொன்னார்களே. 2014 37 நாடாளுமன்ற வெற்றி பெற்று காண்பித்தார்கள். ராஜ்யசபையில் 13 உறுப்பினர்கள் இருந்தோம். 50 நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்திரத்திலே இந்த தமிழக அரசியல் உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியிலே வரைக்கும் வந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மேல் அம்மாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் 40 நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்று பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்று ஒரு சரித்திரத்தை படைப்பார். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் பணியை துவங்கி கிராமம் வராமல் சென்று இது போன்ற மக்களை சந்திப்பதும் மக்களுக்கு திட்டங்களை செய்வதும் அதன் அடிப்படையில் தான். ஆகவே புரட்சித் தலைவர் என்ன கனவு கண்டாரோ அம்மா அவர்கள் என்ன இந்த கட்சியை வளர்த்தார்களோ என்ன எடப்பாடி என்ன நினைக்கின்றாரோ அவற்றை செய்து முடிப்பது ஒவ்வொருடைய அன்னையத்தின் தொண்டனாக கடமையாக கருதுகிறோம் செய்வோம் இருக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி வந்து அதிக சீட்டுகள் கேட்பதாக வந்து தகவல் சொல்லியிருக்கோம். ஏங்க சீட்டு கேட்குறவங்க நிறைய சீட்டு கேட்பாங்க. கொடுக்குறது அதிமுக தானே கொடுக்கணும். அதிமுக தான் நாங்கள் தான் எங்கள் தலைமையில் இருக்கும்போது நாங்கள் தானே கொடுக்கணும். கேட்குறது வந்து 40 கேட்கலாம். அவங்களுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் கொடுப்பது என்ன சூழ்நிலை இருக்கிற பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து அதற்கேற்றாற்போல் யார் யாருக்கு என்ன கட்சி கொடுக்கணும் கொடுப்பார் அவர். அது மனதுக்கு தமிழர்களுக்கு ஒரு துயரமான ஒரு செய்தி தான். அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது என்று தமிழ்த்தாய் வாழ்த்து போடப்பட்டது முழுமையாக சேர்ந்திருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணாதிராவிடமன்றம் அத்தியட்சிகளை கண்டிக்கிறது கண்டிக்கிறது.